எக்ஸாம் டெல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு செல்லும்போது இ பாஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து காவல்துறையினர் வந்து அதுக்கான அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழகத்தில் வந்து கொரோனா இரண்டாம் அலை தாக்கம் காரணமாகிட்டு 2 வாரங்களுக்கு வந்து முழு ஊரடங்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. முழு முடக்க நேரத்தில் மாவட்டங்களுக்கு இடையான போக்குவரத்திற்கு வந்து இ பாஸ் தேவையில்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை தாக்கம் வந்து வேகமாக பரவி வருகிறதுனாலையும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை வந்து 28,000 அதிகமாக பதிவாகியிருக்கிறதுனாலையும் மேலும் உயிரிழப்புகளும் வந்து அதிகமாக உள்ளதுனாலையும் இதனால் அரசு ஏற்கனவே இரவு ஊரடங்கு மற்றும் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமைகளையும் வந்து முழு ஊரடங்கு வந்து அமல்படுத்தியிருந்தாங்க. ஆனால் வந்து அவை அனைத்தும் வந்து பலனளிக்காத காரணத்தினால புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக முதல்வரான MK ஸ்டாலின் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்களோட ஆலோசனை அப்புறம் மருத்துவ வல்லுநர்கள் அறிவுறுத்தல் அவங்க சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து 2 வாரத்துக்கு வந்து இப்போ முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்கிறாங்க. May 10, 2024 வரைக்கும் முழு ஊரடங்கு நேரத்தில் வந்து பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல வந்து இ பாஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இ பாஸ் தேவையா இல்லையா மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க, வெளி மாநிலங்களில் இருந்து ரயில் விமானம் மூலமாக வரும் பயணிகள் மட்டும் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து இ பாஸுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க தான் அப்படியே இ பாஸ் வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து TiDiNGs-ரஷ வலைத்தளங்கள் மூலமாகவும் இ பாஸுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, திருமணம், இறப்பு, நேர்முகத் தேர்வு செல்வோர் வந்து உரிய ஆவணங்களை காண்பிச்சா பிரச்சனை இல்லை, உங்களை விட்டுருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு இ பாஸ் தேவையில்லை. அப்புறமா வந்து எங்கே செல்கிறீங்களோ அதுக்கான உரிய ஆவணங்களையும் கையில் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. விமானம், ட்ரெயின், வெளிநாட்டிலேருந்து இங்கே வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இ பாஸ் பெற்றிருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் இ பாஸ் உண்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உள்ள அப்டேட்டு. இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.